இதுலயும் ஏதாவது கலந்திருக்கியா? அடிக்கடி ஃபோன் பண்ணாதன்னு சொல்லணும்னா ஃபோன் அட்டெண்ட் பண்ணாதன்னு சொல்ல முடியும்? கேஷுவலா பேசவே மாட்டீங்களா? வேண்டவே வேண்டாம். ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிடுவா, அட்டெண்ட் பண்ணிட்டு இப்படி ஒரேடியா பிஹேவ் பண்ணுவா. இவ அப்படிதான் நினைச்சிட்டு இனி தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. சீரியஸா சொல்றேன். ஏங்க, முக்கியமான விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணலாம் நான் கால் பண்ணா கூட நீங்க இப்படி பேசுறீங்களாங்க. ஆமாங்க, இப்படிதான் பேசுவேன். தெரியுதுல்ல, இனிமே ட்ரை பண்ணாம இருங்க. இல்லங்க, இங்க வீட்ல என்ன எலவா வேணாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க. எங்களுக்கு தெரிய வரப்போ நாங்க தெரிஞ்சுக்கறோம். நீங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. வேங்க போன். ஏங்க ஏங்க, இவ்ளோ கோவச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏதாவது சொல்லணும்னு தான கால் பண்ணா, என்னன்னு கேக்குறதுல தப்பு இல்லையே. வேணக்கா, ஏதாவது சொல்லணும்னா உங்க யாருக்காவது கால் பண்ணட்டும், அது போதும். இது உண்மையான கோபமா? கோவலாம் இல்லக்கா, புடிக்கல. நிஜமாவா? அக்கா, உண்மைய பேசினா ஒத்துக்க பழகுங்க. உங்க ஸ்தானத்துக்கான கேள்விகளை மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்க வேண்டாம். கோபமா இருக்கிறதும் தப்பு தானே. சஞ்சலம் இல்லாம சகஜமா இருந்தாலே போதும். நான் இப்படிதாங்கறத தெளிவுபடுத்திட்டா அதுக்கப்புறம் உனக்கு எந்தவித தொல்லையும் இருக்காது. ஒரு நேரம் பேசுறதும் மறுநேரம் கோபிக்கிறதுமா இருந்தா எதிரில் இருக்கிறவங்க அந்த காரணத்தை தேடி சரி செய்ய ட்ரை பண்ணுவாங்களே தவிர நீ நினைக்கிற மாதிரி விலகி நிக்க மாட்டாங்க. புரியுதா? புரியுதுக்கா. ஆனா நான் மனசளவுல தெளிவா இருக்கேன். மற்ற வீட்டு பொண்ணுங்களை விடவும் நமக்கு அது ரொம்ப அவசியம்தான். மணிக்கோ, தாமரை, மணிக்கோ, எங்க எங்க போறீங்க? அம்மா கூப்பிடறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், படுங்க. தாமரை, ஏய், எதுக்கு கூப்பிடறாங்கன்னு தெரியல, சும்மா. தாமரை வாங்க.
தாமரே அதா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து அப்புறம் கிளம்பி போலாம் அதுக்கில்லமா நான் என்ன சொல்ல வந்தேன் என்னங்க கதவு சாத்திட்டு வந்து படுங்க கலந்திருக்கியா பாத்தியா இல்லனே என்னாச்சு காணண்டா காணுமா சரி எங்க இருக்காங்களா பாரு சரினே அம்மா நல்லது நல்லது நினைச்சேனோ அதெல்லாம் இப்ப என் முன்னாடி தீங்கா வந்து நிக்குது என்னாலும்
உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் குறிப்பாக அத்தைக்கும் ஆயுள் முழுக்க நிம்மதியை கொடுத்து விட முடியாது. அத்தையின் வார்த்தைகள் தூக்கு தண்டனைக்கும் மேலானது. இனியும் முடியாது. செல்கிறேன். தேட வேண்டாம். புரியல. இந்த வீட்டை விட்டு அவங்க போயிட்டாங்கம்மா. வீட்டை விட்டு தானே? அவங்களுக்கு வேணும் தான். வேணா வேணான்னு சொல்ல சொல்ல உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாங்க பாருங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை சூப்பருங்க. இங்க பாருங்க, சும்மா ஏதேதோ பேசாதீங்க. ஆசையா அக்கறையா வளர்க்கறதுனால சாகடிக்கிற உரிமையை யாருக்கும் எங்கேயும் கொடுக்கறது இல்ல. நீங்க மறுபடியும் அபாண்டமா பேசாதீங்க சொல்லுங்க. அவங்க ஒண்ணும் அப்படி கிடையாது. பழகி பார்த்தவங்களுக்கு தான் அவங்களோட அருமை என்னன்னு தெரியும். அப்போ அத்திக்கு அவளோட அருமை தெரிஞ்சிருக்கணும் தானே? என்னமா அது? மனசுல பட்டத சொன்னேன். உண்மை உரைச்சதுனால போயிருப்பா. நீ ஒண்ணு இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். போய் தேடு. மத்தபடி இங்க புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. போயிட்டு வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வா. வரேன்டா. பார்த்து போயிட்டு வாக்கா. ஆ, மாப்பிள்ள எங்க கௌரி? கார்ல வராரா? எங்கே நீங்க சொல்லணுமா இல்ல உள்ள போய் சொல்லலாமா? கிரிஜா ஒன்ன பாக்கதான் கிளம்பிட்டு இருந்தா, நீயே இங்க வந்துட்ட? ஆமா, மாப்பிள்ள எங்கடி? அக்கா, ஏம்மா மாப்பிள்ளையோட வந்தாதா இந்த வீட்டுல எனக்கு இடமா? அவர் இல்லைன்னா நான் இங்க வரவே கூடாதா? ஏய், எதுக்குடி இவ்வளவு கோவம்? ஏண்டி, அந்த அர்த்தத்துல யார் உன்னை கேட்டா?
எப்போ ஒரு தடவை உன்னோட வருவாரு, அதான் வரலையான்னு கேட்டோம். அவர் வரல, வரவும் மாட்டாரு. என்னக்கா சொல்ற? என் கூட அவர் வர மாதிரியான பயனும் இல்ல. இது என்னன்னு விளக்கமா சொல்லுடி. பக்கு பக்கன் இருக்கு. எனக்கு குடிக்க தண்ணியாவது குடுப்பீங்களா, இல்ல இப்படி உட்கார வச்சு ஆள் மாத்தி ஆள் கேள்வி கேப்பீங்களா? அக்காக்கா எடுத்துட்டு வரேன், சீக்கிரம் போ. அக்கா இந்தாக்கா. மெதுவா. நீ பேசுடி. என்ன பேசுறது? என்னக்கா இது? கேட்டா எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க, இல்லனா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க என்ன? நித்யா நீ எதுவும் கேக்கலையா? என்னடி பெரிய புத்திசாலி நினைப்பா, ஒரே அடியா எங்களையே திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்க? வராத நேரத்துல திடீர்னு வந்தா கேட்க தானே செய்வாங்க. ரொம்ப தான் அழட்டிக்கிற. மாப்பிளைக்கு போன் போடுறீ? வேண்டாம், போன் பண்ணாதீங்க. நான் இங்க வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. என்னடே இது? ஆமா, அவருக்கு மட்டும் இல்ல, வீட்டுல யாருக்கும் தெரியாது. என்னடி நடக்குது, கொஞ்சம் தெளிவா சொல்லுடி. நீங்க கொடுத்து விட்ட லேகியோ ஒரு மூணு வேலைக்கு தாமரை சாப்பிடணும்னு சொல்லி மூணு வேலை கொடுத்த, அதை சாப்பிட்டவ திடீர்னு வயிற்று வலின்னு கதர்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அதுல விஷம் கலந்துருக்குன்னு சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல, வீட்டுக்கு வந்தா அத்த முகம் கொடுத்து கூட பேசல. அதான் நானா வேலைக்கு வந்திருக்கேன். ஒத்த வார்த்தையில வேலைக்கு வந்துட்டேன்னு சுலபமா சொல்றியடி. சண்டை போட்டுட்டு வரல, யாரும் என்ன வீட்டை விட்டு விரட்டியும் விடல. நாங்க இருந்தா அவங்களுக்கு நெருடலா இருக்குமோனு பயந்த. அவங்க நிம்மதியா இருக்கணும், அதா யார்கிட்டயும் சொல்லாம நான் வந்துட்டேன். இந்த அவங்க அவங்கன்னு சொல்றியே, அது யாரு? தாமரையும் மாடிக்குமாமா? இல்ல பின்ன. நீ இருக்கிறதால அவங்களுக்கு என்ன நெருடல்? நீ இல்லாம இருந்தா அவங்க நிம்மதியா இருந்துக்குவாங்களா? அக்கா பிரச்சனை அந்த அளவுக்கு முத்திருச்சா? நீ அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே வர ஆள் இல்லையக்கா. ஏங்கா செங்கல் மாமாவும் நீ வெளியே வந்ததுக்கு ஒண்ணு சொல்லியாக்கா? பாவுண்டி அவரு என்ன தேடி எங்கெல்லாம் அலையிறாரோ. எப்படிக்கா உன்னால மாமாவையும் அத்தையும் விட்டுட்டு வர மனசு வந்துச்சு? சில சமயங்கள்ல மனச கல்லாக்கிக்கவும் பழகிக்கணும். எதெல்லாம் கௌரிக்கு நடக்க கூடாதுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் நடந்துருச்சு. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அந்த அபர்ணா குடும்பம் இருந்த வரைக்கும் கூட இந்த அளவுக்கு கொடுமை நடந்தது இல்லையே. இதுங்க வந்து உள்ள நுழைஞ்சதும் இப்படி எல்லாம் ஆயிடுச்சே. அம்மா நீ நினைக்கிற மாதிரி அன்னபூர்ணி அம்மாவோ மாப்பிளையோ கௌரிய விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருக்கும் சொல்லாம இவ வீட்டை விட்டு வந்திருக்கா, இங்கதான் வந்திருக்கான்னு நம்ம போன் பண்ணி சொன்னா போதும், பதறி அடிச்சுட்டு ஓடி வர போறாங்க.
டேய் பாஸ்கர் ஃபோன் பண்ணு. ஆ சரிக்கா. வேண்டாம். யாரும் யாருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நான் இங்க இருக்கிறதுல உங்க யாருக்காவது சிரமமா இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. நான் போயிடுறேன். கௌரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை நாங்க கட்டாயப்படுத்தினப்போ இதே வார்த்தையை தான் நீ சொன்ன. அப்பா அது ஓகே. ஆனா இப்ப நீ இப்படி சொன்னா கஷ்டம் எங்களுக்கு இல்லடி. உனக்கு தான் நீ எப்படி புரிய வைக்கிறத? தாலி எடுத்துட்டு ரெண்டு பேரு இப்ப வாழை வெட்டியா ஒருத்தி வீடே நிறைஞ்சிடுச்சுடி. மா ஏமா இப்படி எல்லாம் பேசி அவளை இன்னும் காயப்படுத்துற? எல்லாருமே ஒவ்வொரு சமயத்துல அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற முட்டாள்தனத்தை வெளியே காட்டியே தீருவாங்க. இப்ப நம்ம கௌரி அதை பண்ணிருக்கா. ஆனா எல்லா நேரத்திலயுமே அவகிட்ட கண்டிப்பா புத்திசாலித்தனம் இருக்கு. ஒரு நேரம் அதை முழிச்சுக்கோமா. அப்ப இவளுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. இல்லையா கௌரி? இன்னைக்கு என்ன சமையல்? சரி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாமா? நான் பண்றேன். சொல்லுமா. இதுக்கு முன்னாடி எப்ப போன் பண்ணாலும் சொல்லும்படியா ஒரு தகவலும் இருந்தது இல்லப்பா. இப்போ ஆனா இப்போ சக்சஸ் பா. இந்த வீட்டோட மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. போன வேகத்துக்கு கிணறு எந்த குளத்துல விழுந்தாலும் குட்டையில விழுந்தாலும் குணமா மிதக்கிற தகவல் அநேகமா சீக்கிரம் வந்துடும். சிறப்பு ஆக சிறப்பு. அந்த தகவலும் உறுதியாயிடுச்சுன்னா ரெட்டிப்பு சிறப்பு. என்ன ஒரு பிளான், எப்படி ஒரு நடிப்பு! எம்மாடி பிரமாதப்படுத்திட்ட போ. பா ஏன் நடிப்புல ஒண்ணுமே இல்ல. நான் போட்டது வெறும் பிள்ளையார் சிலைதா. அதுக்கு பின்னால டிராமா முழுக்க எழுதி இந்த டிராமாவை மேல ஏத்தினது நீங்க தானே? ஏற்கனவே நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கம்மா, அவசரப்படாம நிதானமா செய்யற எதுவும் அழகான பலனை தரும்.